பேட்டரி சார்ஜ் ஆகா இல்லையா, பேட்டரி நல்லா இருக்கா இல்லையா, ஆர்ஆர் ரீட் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இதை தொடர்ந்து ஒரு வீடியோ வரும். இந்த ஆர்ஆர் ரீட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு வண்டியில் மாட்டியிருக்கும் போது நம்ம பேட்டரியில நம்ம டைரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். டைரெக்டாக செக் பண்ணும்போது நம்ம வண்டியிலேருந்து சார்ஜிங் கனெக்டர் இந்த மாதிரி பேட்டரி வண்டியில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ப்ளஸ் மைனஸில் வச்சு பார்த்தோம்னா இது வந்து 14.5 வந்து வரும், 14.5 டு 16 சம்திங் கிட்ட வரும். இதில் வந்து 14.5லேருந்து இதை பார்த்தீங்கன்னு தெரியும், இதுலேருந்து 14லேருந்து கிட்டத்தட்ட 16.3 வரைக்கும் போகுது, 16.3 வரைக்கும் போகுது. அப்போ அந்த 16.3 எப்போ வருதோ அது வந்து அப்போ வந்து முடிஞ்சிடும். இதோட மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 16.3, அது டபுள் சார்ஜ் ஆகும். இப்போ இது வந்து நான் இதை ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, நான் இது தொடர்ந்து வர்ற வீடியோவில் வந்து ஆர்ஆர் யூனிட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஆர்ஆர் யூனிட் செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் வச்சு டைரெக்டாக வந்து பேட்டரியிலே வச்சு பார்த்துடலாமே சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம். ஏன்னா இது வந்து இதுக்கு அடுத்த கட்ட முயற்சி தான், அது வந்து ஒரு மெத்தடு, இப்போ நம்ம பண்ணது ஒரு மெத்தடு, இதுக்கு அடுத்து வந்து ஒரு மெத்தட் இதுக்குள்ளெல்லாம் வந்து எப்படி செக் பண்ணுறது, இதுக்குள்ளே இருக்கிற அந்த 4 பின் விஷயங்களை வந்து இது வந்து 2 ஃபேஸ் ஆர்ஆர்ட்டு இதை வச்சு எப்படி வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன முயற்சியாக தான் அந்த ஒரு வீடியோ வருது. இதை தொடர்ந்து அந்த வீடியோ ஒரு பாருங்க. வணக்கம், திருச்சி ராஜ்குமாரோட நானும். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆர்ஆர் யூனிட் வந்து எப்படி வேலை செய்தா இல்லையா, சரியாக வேலை செய்தா இல்லையா அப்படின்னு நிறையா நண்பர்களுக்கு டவுட் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். இந்த சரியான விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி, சின்ன முயற்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 150 டிடிஎஸ்ஐ மாடல். இது வந்து ஓல்டு மாடல் தான், இது இது வந்து பேசிக்குது. இது எல்லா வண்டிக்குமே இதை வந்து நம்ம வச்சு இதே மெத்தடில் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஒரு சார்ட் மாதிரி நான் போட்டிருக்கேன், அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு. ஒரு சோதனை வந்து ஒரு 8 சோதனை வருது இதில், இந்த ஒவ்வொரு சோதனையும் எப்படி அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து பஜாஜ் பல்சர் 150 டிடிஎஸ்ஐ ரெகுலேட்டர் அண்ட் ரெக்டிஃபையர் யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெகுலேட்டர் ரெக்டிஃபையர் யூனிட் வந்து இந்த இடத்துல இருக்குது, பல்சருக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஃபேஸ் வயரிங். இதில் 3 ஃபேஸ்னால் 3 எல்லோ கலர் இருக்கும். இதில் வந்து 2 ஃபேஸ் வயரிங். இந்த 2 ஃபேஸ் காயில் வந்து ரெண்டு, ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட்டு, இன்னொரு ப்ளூ அண்ட் ஒயிட்டு. அப்போ ரெண்டு லைன் உள்ளே போய் ஒரு ஒயிட் கலராக வெளியில் வருது. ஓகேங்களா, இங்கிட்ட வந்து இந்த பிளாக் அண்ட் எல்லோ வந்து எர்த்து. ஓகேங்களா, இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பின்னு வந்து நான் இப்படி வச்சுருக்கேன், இப்படி வரும்போது இங்கிட்ட வந்திருக்கோம். பின்னு வந்து இந்த பக்கம் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் போட்டிருக்கேன். இந்த கலர் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணல, ஏன்னா குழப்பம் வரும் அப்படின்றதுக்காண்டி நான் அது பண்ணலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மெயின், அப்போ அதை நான் வந்து ஆல்டர்னேட்டர்ன்னு போட்டிருக்கேன். ஏ அப்படின்னா ஆல்டர்னேட்டர்ன்னு போட்டிருக்கேன். இந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டும் இந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டும் ஏன்னு போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஒயிட்டு, கீழே இருக்கிற ஒயிட்டு இந்த பக்கம் இருக்கிற அந்த பிளாக் அண்ட் எல்லோ அது வந்து எர்த்துன்னு போட்டிருக்கேன். இது மைனஸ்னால் எர்த்து. இது வந்து ஆல்டர்னேட்டில் வர்ற இந்த ஆர்ஆர் யூனிட்டில் வர்ற ப்ளஸ்ஸு. இதை வந்து நம்ம மல்டிமீட்டரில் வந்து எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். மொதல் மல்டிமீட்டரில் வந்து இந்த மல்டிமீட்டரில் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும், இல்லைனா மல்டிமீட்டரை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இவ்வளோ டீப்பாக க்ளோஸாக வந்து நம்ம இன்னும் ஒரு வீடியோ எடுக்கலை, அதை நம்ம எடுத்துருவோம். இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 2K அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ப்ரோபும் காமனில் இருக்குது. இது வந்து ஓம்ஸ் வேல்யூ, வோல்ட்டு ஓம்ஸ் மில்லி ஆம்ஸ் அந்த இதில் வச்சுருக்கோம். இது நார்மல் எல்லா மல்டிமீட்டர்லையும் இப்படி தான் காமனில் இருக்கும். இதை வந்து நம்ம 2K செட் பண்ணியிருக்கோம். இந்த 2K செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பேட்டரி மல்டிமீட்டரோட ப்ளஸ்ஸு, இது மல்டிமீட்டரோட மைனஸ். ஓகேங்க நண்பர்களுக்கு வணக்கம், திருச்சி ராசி மடம் தான். இப்போ நம்ம வந்து சின்ன முயற்சியாக ஒரு ஆர்ஆர் யூனிட்டு, ஒரு ஆர்ஆர் யூனிட்டை வந்து பல்சர் 150, இந்த பல்சர் 150 இந்த ஆர்ஆர் யூனிட்டை வந்து நம்ம அதிலேருந்து கழட்டிருக்கோம். கழட்டிட்டு நம்ம இந்த ஆர்ஆர் யூனிட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி. எல்லா நண்பர்களுக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன பதிவாக கொடுப்போமே அப்படின்ட்டு தெரியாத நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி.
இந்த 6.8 போயிடுச்சுன்னா பெரும்பாலும் வந்து நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். இந்த மாதிரி வேல்யூலாம் மல்டிமீட்டர்லாம் வச்சு நான் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. இதை ஒரு மல்டிமீட்டர் வச்சு பார்க்குறது எப்படி அப்படின்ற ஒரு முயற்சியாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதில் முதல் முயற்சியாக வந்து ஒரு பேப்பர்லேயே நம்ம போட்டு ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சு அதை நம்ம மெக்கானிக்ஸ் வந்து எப்படி ஈஸியாக சொல்ல முடியும் அப்படின்னு யோசித்து ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மக்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோதனை 1, சோதனை 2, சோதனை 3 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். ஒரு 8 சோதனை முயற்சியாக வருது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சோதனை 1 அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோதனை 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு எப்படி நம்ம போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது ரெண்டுமே ஆல்டர்னேட்டரில் ப்ளூ அண்ட் ஒயிட்டு, இதுவும் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ப்ளூ அண்ட் ஒயிட்டு. இதை தான் இந்த கப்ளரை வந்து நான் இப்படியே போட்டு படம் வரைஞ்சிருக்கேன். இந்த கப்ளரில் என்ன இருக்கோ அது மேலே வந்து அந்த பின்னு வந்து உங்களுக்கு தெரியறதுக்காண்டி இப்படி திருப்பி பிடிக்கணும் அப்படின்னு, இப்படி திருப்பி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி நான் மேலே வந்து ஒரு சின்ன படம் எல்லா படத்துலையுமே அப்படியே தான் போட்டிருப்பேன். அதனால் இதை மட்டும் நண்பர்களை வந்து கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2+, அதாவது 2 ஃபேஸு, ஒரு 2 ஃபேஸு, ஒரு நியூட்ரல், அதாவது சாரி ஒரு நியூட்ரல் அல்லது எர்த்து, பாடி எர்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட அவுட்புட்டு. இதுதான் சார்ஜிங் காயிலுக்கு போகிற மெயின் லைனு, அதாவது வெளியில் வர்ற அவுட்புட் லைனு. ஓகேங்களா, இது வந்து 2 இன்புட் லைனு. இப்போ இந்த 2 வந்து இன்புட்டு, இது வந்து ஒரு அவுட்புட்டு, இது வந்து எர்த்து. ஓகேங்களா, இதை தான் நான் அங்கே படம் போட்டிருக்கேன். 2 இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டர்னு போட்டிருக்கேன், ஏஏன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை வந்து இங்கே இருக்கிற இந்த ஒயிட் கலரை வந்து நான் வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதை வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். இதை வந்து மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற அந்த பிளாக் அண்ட் எல்லோ வந்து மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து ரிசல்ட்டு விடைன்னு போட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து விடைனா என்னன்னு தெரியல அப்படின்னவங்களுக்கு நம்ம தமிழும் இங்கிலீஷும் கலந்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் வந்து மல்டிமீட்டரில் இது வந்து டிசி செக் பண்ணுறது, டிசி லைன் டிசி வோல்ட்டு செக் பண்ணுறது. இது வந்து ஏசி வோல்டேஜ், இந்த வெள்ளை வந்து ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறது. இது வந்து மில்லி ஆம்ஸ், டிசியில் வர்ற மில்லி ஆம்ஸ் செக் பண்ணுறது. அதே மாதிரி டிசியில் வர்ற 10 ஆம்ஸ் செக் பண்ணுறது. இந்த டிசியில் வர்ற 10 ஆம்ஸ் செக் பண்ணும்போது இது தூக்கி இந்த இடத்துல போடணும். இந்த மல்டிமீட்டரை வந்து இதில் வைக்கணும். இதில் வச்சுட்டு டைரெக்டாக பேட்டரியில் வந்து வைக்கக்கூடாது, லோடு கொடுத்து தான் செக் பண்ணணும். இது ஏன்னா இது டைரெக்டாக பேட்டரியில் வச்சோம்னா வந்து பேட்டரி வந்து ஹீட் ஆகும், ஓவர் ஹீட் ஆகும். அதனால் இதுக்கு ஒரு லோடு கொடுத்து அப்படி சுவிட்சிங் மாதிரி, எப்படி இது ஒரு வயருக்கு எப்படி சுவிட்ச் போடுவீங்களோ, ஒரு இங்கே ஒரு வயரை இங்கே போகிற வயரை கட் பண்ணி இந்த இடத்துல சுவிட்ச் மாட்டுவீங்களா, அதே மாதிரி இதை இந்த ப்ளஸ்ஸும் மைனஸையும் இந்த சுவிட்சிங்கில் வச்சிடணும். மைனஸ் வந்து ஆல்ரெடி அதுக்கு போயிடணும். இந்த ப்ளஸ்ஸில் போகிற ஒரு லைனில் உருள வர இதை மட்டும்தான் ஆம்ஸில் வந்து அளக்க முடியும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஆம்ஸ் வந்து கரெக்டாக காமிக்கும். நீங்கள் டைரெக்டாக பேட்டரி லெவலில் ப்ளஸ் மைனஸில் வச்சிங்கன்னா அந்த மல்டிமீட்டர் புகஞ்சிரும், இல்லைனா அந்த வயர் வந்து மெல்ட் ஆகிடும். ஒரு சின்ன தகவலுக்காண்டி தான் அதை சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஓம்ஸ், இதில் வந்து 200 ஓம்ஸ்லேருந்து 2 மெகா ஓம்ஸ் வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம 200, 2K, 20K இருக்குது, இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரெட் கலர் வந்து பீப் சவுண்டு, அதாவது கண்டுபிடி இருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்குறது. இப்போ நம்ம வந்து 2K வைக்கிறோம். 2K வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்போ அதே மாதிரி அதே பொசிஷனுக்கு பிடிச்சிடுறோம். இப்போ இதில் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு இதில் டெஸ்ட் 1 பார்த்திங்கன்னா, அதாவது ஆல்டர்னேட் அதாவது 6 யூனிட்டோட ப்ளஸ்ஸில் நம்ம பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து வைக்கிறோம். ஓகேங்களா, பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து இங்கே வைக்கிறோம். அதே மாதிரி ஆல்டர்னேட்டோ மைனஸில் வந்து நான் பேட்டரி மல்டிமீட்டரோட மைனஸை வைக்கிறோம். வைக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து வந்துட்டு போச்சு. ஓகேங்களா, வேல்யூ வந்து 100 ரூபா பாருங்கள், வேல்யூ வந்து வந்துட்டு போகும். அப்படி வந்துட்டு போச்சு அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு பேர். இன்ஃபினிட்டியை வந்து நம்ம 8 மாதிரி சிம்பிள் போட்டு தலையிலாக போட்டோம்னா அதான் வந்து படுக்கவசமாக போட்டோம்னா அதான் இன்ஃபினிட்டி, வந்துட்டு போகும் அல்லது வராமல் இருக்கும். ஓகேங்களா, அதான் வந்து இன்ஃபினிட்டின்னு பேர். ஓகேங்களா, ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா வந்து 001 காமிக்கும். அது 2 வயரும் ஷார்ட் ஆயிடுச்சு, அதாவது ப்ளஸ்ஸும் மைனஸும் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி 00 காமிச்சிச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்குன்னு இருக்கும்.
இது வந்து வந்துட்டு போச்சு அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டி ஒரு ஒரு நிலையில்லாத வேல்யூ அப்படின்னு அர்த்தம். வந்துட்டு போயிடும் ஓகேங்களா. அதுதான் நம்ம இங்கே வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டாவது சோதனையில் வந்து அதை ஒன்றுன்னு போட்டிருக்கேன் நான். இந்த ஒன்றுன்றது இந்த மல்டிமீட்டரில் என்ன காமிக்கிறதோ அதை நான் அப்படியே போட்டிருக்கேன் உங்களுக்காண்டி. இப்போ சோதனை ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இப்போ நம்ம பண்ணதே அப்படியே உல்டாவாக பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி இந்த இதை பண்ணோமோ அதை அப்படியே உல்டாவாக பண்ணுறோம். இந்த ஆல்டர்னேட்டரில் ப்ளஸ் வச்சுக்கிறோம். இதில் வந்து இந்த பக்கம் வந்து மைனஸ் வச்சுட்டோம்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து வந்துட்டு போச்சு ஓகேங்களா. அப்போ இது வந்து இன்ஃபினிட்டி, ரெண்டாவது இது இன்ஃபினிட்டின்னு பார்த்தோம். அடுத்து வந்து அடுத்த சார்ட் போகிறோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மல்டிமீட்டரோட ப்ளஸ்ஸு இது மைனஸ் அதே மாதிரி திருப்பிக்கிறோம். மல்டிமீட்டரோட ப்ளஸ்ஸை வந்து ஆராயின்ட்டோட ப்ளஸ்ஸில் வைக்கிறோம். இதை வந்து இதோட மைனஸில் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா 1.228 அப்படி வந்துட்டு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நிலை இல்லாமல் இருக்குது. அதனால் அதை வந்து என்ன அந்த 1.228 வரைக்கும் வந்துச்சு அப்புறம் போயிடுச்சு. அப்போ அதை வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு அந்த இன்ஃபினிட்டி போகிறோம். இன்னொரு தடவை கூட பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து ஒன்று வந்துடும் வந்துட்டு போயிடும். அப்போ அதை வந்து இன்ஃபினிட்டின்னு அர்த்தம் ஓகேங்களா. அதுக்கடுத்து நாலாவது டெஸ்ட்டு. நாலாவது டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட நம்ம மல்டிமீட்டரோட ப்ளஸ்ஸை வந்து நம்ம இதோட மைனஸில் வச்சுக்கிறோம். இதை வந்து இங்கே மைனஸில் வச்சுக்கிறோம். இன்னொருத்தர் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, ஒரு உரையாள் நம்ம இந்த வேலையும் பார்க்குறதுனால நம்ம இதாக இருக்குது. இதை வந்து நம்ம மேலே வைக்கிறோம், அதாவது ஆல்டர்னேட்டில் வைக்கிறோம். மிச்சம்னா பார்த்திங்கன்னா 1.202 வரும். ஏதோ ஒரு வேல்யூ வந்து நிற்கிது ஓகேங்களா. அதை வந்து நம்ம 1.202 அப்படின்னு காமிக்குது. அந்த 202 நம்ம வந்து போடணும் ஓகேங்களா. அந்த 1.202 அப்படின்னு வருது. அது நம்ம தனியாக நான் உட்காந்து நான் எடுத்ததுனால அது இந்த 228 வருது. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ தான், இங்கே வர்ற வேல்யூ தான் நம்ம முக்கியம். பார்த்திங்கன்னா 202 அல்லது 1.202 கிலோ ஓம்ஸ்னு அர்த்தம். இது வந்து வர்ற வேல்யூ வந்து நம்ம 2K வச்சுருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், கிலோ ஓம்ஸ்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போ வேல்யூ பார்த்திங்கன்னா 1288 ஓம் அப்படின்னு அர்த்தம். நம்ம அந்த 1000ன்றத நம்ம 1000க்கு மேலே போச்சுன்னா 1000 ஓம் வந்து ஒரு கிலோ ஓம். அதனால் அந்த 1.2802 அப்படின்றது ஒரு கிலோ ஓமில் வருது. இப்போ இது வந்து சோதனை 4 வந்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோதனை 5. இந்த சோதனை 5 நம்ம அடுத்து அதே மாதிரி இதை வச்சுக்கிறோம். சோதனை 5 ஆல்டர்னேட்டரோட ப்ளஸ்ஸு, ஆல்டர்னேட்டரோட ப்ளஸ்ஸில் வந்து மல்டிமீட்டரோட ப்ளஸ்ஸை வந்து வைக்கிறோம். அடுத்து வந்து இந்த இதோட நெகட்டிவில் இதோட ஆராயினிட்டோட நெகட்டிவில் இந்த நெகட்டிவ் வைக்கிறோம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு போச்சு. இந்த மாதிரி வந்துட்டு போச்சு அப்படின்னா அது இன்ஃபினிட்டி அப்படின்னு பேர் ஓகேங்களா. அடுத்த சோதனையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மல்டிமீட்டர் 2K வைக்கிறோம். அதே மாதிரி பின்னை வந்து வச்சுருக்கோம். ஏ ஆல்டர்னேட்டர் இன்புட்டு, ரெண்டு இன்புட்டு, அதே மாதிரி இது வந்து ஒயிட் கலரு பேட்டரியோட அவுட்புட்டு, இது வந்து ஆராயினிட்டோட நெகட்டிவ் ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வந்து இதே மாதிரி நம்ம செட் பண்ணி பார்க்க போகிறோம். இதோட மைனஸில் இந்த மைனஸில் இதை வந்து எர்த்த வந்து கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இந்த ஆல்டர்னேட்டர் ப்ளஸ்ஸில் வந்து நம்ம இதை வைக்கிறோம். வேல்யூ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா $1.199 அப்படின்னு வருது.
கிலோ ஓம். அடுத்து வந்து இந்த டெஸ்ட் 10 வந்து அப்படியே ரிவர்ஸில் வைக்க போகிறோம். நம்ம ரிவர்ஸ் வந்து உள்ளே வந்து மல்டிமீட்டரோட இதை வந்து இதில் கொடுத்துட்றோம். இங்கிட்ட வந்து ப்ளஸ்ஸை வந்து மேலே ஆல்டர்னேட்டில் கொடுத்துட்றோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிடுது, ஓகேங்களா? அது வந்து இன்ஃபினிட்டி, அது வந்து வரக்கூடாது. அதாவது ரிவர்ஸ் லீக்கேஜ் வந்து வரக்கூடாது. அப்போ இது வந்து இன்ஃபினிட்டி. இப்போ இவ்வளோ தான் நம்மளுடைய இந்த ஆர்ஆர்டி செக் பண்ணுறதுல இந்த ஒரு மெத்தடு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து ரெண்டு இதில் வரும், ரெண்டு இதில் வந்து வேல்யூ வரும், மித்தா ரெண்டு இதில் வந்து வராது. அதுதான் அது நம்ம வந்து நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச கிடைச்ச ரிசல்ட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் செக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மல்டிமீட்டரில் எந்த ரெண்டு பாயிண்டில் வந்து வேல்யூ வருதோ அப்போ இங்கே வந்து ஆர்ஆர்டி வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆல்ரெடி ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற வண்டியில் இது வந்து வேல்யூ வந்து கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ரெண்டு பாயிண்டில் எந்த இதில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் 9 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த பேட்டரியோட மல்டிமீட்டரோட ப்ளஸ்லேயும் இதுலேயும் நம்ம வைக்கும்போது வந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து இந்த வர்ற இந்த எர்த்துலேயும் இதில் வர்ற இன்புட்லேயும் வந்துச்சு, அதாவது நம்ம ஆல்டர்னேட்டரோட இன்புட்லேயும் வந்துச்சு, ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னொரு இதில் வந்து டெஸ்ட் 4 நம்மளுக்கு வந்து இதோட நம்ம பேட்டரியோட இந்த ஆர்ஆர்டியோட எர்த்துலேயும் அடுத்த இன்புட்லேயும் வந்துச்சு, ஓகேங்களா? இந்த அடுத்ததோட இன்புட் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம இந்த எர்த்துக்கும் அந்த இன்புட்டுக்கும் ஓம்ஸ் வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்படின்னா 1.2 1.2 kΩ வரைக்கும் வரும். இந்த 2 kΩ இந்த இதிலேருந்து இதுக்கு இல்லை இதிலேருந்து இதுக்கு இது பார்த்திங்கன்னா ரெண்டு இன்புட்டு. இந்த ரெண்டு இன்புட்லேயும் உங்களுக்கு வந்து எர்த்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே இது வர்ற இதில் ரிவர்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. ரிவர்ஸில் வச்சு வந்துச்சு அப்படின்னா ரிவர்ஸ் லீக் இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அது வந்து ஆர்ஆர்டி ஃபெயிலியர் வந்து ஆகும்போது ரிவர்ஸ் லீக்கேஜ் வரக்கூடாது. ரிவர்ஸ் லீக்கேஜ் வந்துச்சுன்னா பேட்டரி நீங்கள் மாட்டினவுடனே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸில் வந்து கரண்ட் வரும், ப்ளஸில் வந்து கரண்ட் வராது. அது வந்து ரிவர்ஸ் லீக்கேஜின் பேர், அந்த மாதிரியும் வரக்கூடாது. அப்போ இதில் இன்புட் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து ஓம்ஸ் ரீடிங் வந்துச்சு அப்படின்னா அது வேல்யூ கரெக்டாக அப்படின்னு அர்த்தம்.